தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண பிறகு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் செகண்டாக உள்ள 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள கிரியேட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பிறகு கைன்மாஸ்டர்லேயே ஃபஸ்ட்டாக இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இந்த பேக்ரவுண்ட் பிக்சர் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துடுங்க. ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் வரை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சேச்சுரேஷன் வந்து -100 கொண்டு வந்துருங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. லாஸ்ட் அச்சீவ் -100 கொண்டு வந்துருங்க. ஃபுல்லாக மைனஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடுத்து இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ அடுத்ததான் சேம் பிக்சர் மறுபடியும் ஆட் பண்ணிங்க. இப்போ நான் இந்த பிக்சர் வந்து ஆட் பண்ணிட்டு இந்த பிக்சரை நான் அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 செகண்ட் வரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போதும். கரெக்டாக ஒரு 1.5 செகண்ட் வரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வந்த பிறகு அந்த செகண்ட் ஆட் பண்ண பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் ஆவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருங்க. இந்த இது முடிஞ்சு அடுத்து இந்த பிக்சர் வந்து வர மாதிரி அதுக்கடுத்து நீங்கள் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ இதில் இருக்க க்ரீன் கலர் ரிமூவ் பண்ணும், கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்த பிறகு இந்த குரோமா கீ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண பிறகு கீ கலர் அப்படின்றத கிளிக் பண்ணி க்ரீன் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கரெக்டாக ரிமூவ் ஆயிரும். இப்போ உங்களுக்கு கரெக்டாக ரிமூவ் ஆகலைன்னா மேலுள்ள பாயிண்டும் கீழுள்ள பாயிண்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிங்க. இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுற பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாலே கரெக்டாக ஓரளவுக்கு ரிமூவ் ஆயிரும். இப்போ இந்த அளவுக்கு நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு அக்யூரேட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தெரியும், உங்களுக்கு இந்த இடத்துல பிளாக் கலரில் இருக்குது நம்மளோட பிக்சர். அடுத்து லைட் லைட்டாக ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா தெரியும் இந்த இடத்துல வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நின்று கொஞ்சம் நாற்றமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் வந்து முடிஞ்சு உங்களுக்கு அந்த பிளாக் கலரில் உங்களோட பிக்சர் வந்து தெரியும். அதுக்கடுத்து இந்த டியூரேஷன் வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:300 செகண்ட்லேயே நம்மளோட பிக்சர் வந்து ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்துறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இது முடிஞ்சு இந்த இடத்துல வரும்போதே நம்மளுக்கு கலராக தெரியும் நம்மளோட பிக்சர். அடுத்து இந்த நம்ம ஆட் பண்ண ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்டோட எண்டுக்கு போயிட்டு உங்களோட பிக்சர் எக்ஸ்ட்ரா இருக்கும் பாருங்க, அதை வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் ஆவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த ரெண்டு பிக்சரையும் கரெக்டாக கட் பண்ணிங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம கரெக்டாக பண்ண பிறகு அடுத்து இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இன் அனிமேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஸ்கேல் டவுன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து 0.5 அப்படின்றத செட் பண்ணிங்க. அதேமாதிரி டெம்ப்ளேட்டையும் செலக்ட் பண்ணிட்டு இன் அனிமேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்கேல் டவுன் அப்படின்றத செலக்ட் பண்ணி 0.5 அப்படின்றத செட் பண்ணிங்க. இப்போ இந்த பார்ட் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு செகண்ட் பார்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றதே உங்களுக்கு சொல்கிறேன். செகண்ட் பார்ட்டுக்கு அந்த நம்ம ஆட் பண்ண ஃபஸ்ட்டு பிக்சரோட எண்டுக்கு போயிட்டு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு உங்களோட செகண்ட் பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இப்போ உங்களோட பிக்சர் வந்து தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நம்மளுக்கு 5 செகண்டில் இருக்குது அப்படின்னா ஒரு கரெக்டாக ஒரு 1:300 அந்த கரெக்டாக ஒரு 1:300 அந்த செகண்ட் வந்து நகட்டிக்கிங்க. இப்போ இந்த அளவுக்கு நகட்டிட்டு இந்த இடத்துல இருந்து அடுத்து அதே பிக்சர் மறுபடியும் ஆட் பண்ணும். இந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு சேம் பிக்சர் மறுபடியும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம செகண்ட் ஆட் பண்ண பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. இதையும் கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆட் பண்ண பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து கிளிக் பண்ணி சேச்சுரேஷன் ஃபுல்லாக மைனஸில் கொண்டு வந்துருங்க. ஹச்சியும் மைனஸில் ஃபுல்லாக கொண்டு வந்துருங்க. இப்போ இந்த இது முடிஞ்சு அடுத்து இந்த இடத்துல வரும்போது கரெக்டாக தெரியும். இப்போ நம்ம ஆட் பண்ண டெம்ப்ளேட்டே செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் வந்து எடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் நம்ம எப்படி க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கரெக்டாக ரிமூவ் ஆகி அந்த கலரும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இந்த செகண்ட் பார்ட்டோட எண்டுக்கு போயிட்டு கீழே உள்ள பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் அவுல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. இதே மாதிரி ரெண்டையும் கட் பண்ணிங்க. இப்போ இதில் அந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் இருக்கும், பிக்சருக்கு மட்டும் அனிமேஷன் இருக்காது. அந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி இன் அனிமேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்கேல் டவுன் அப்படின்றத செலக்ட் பண்ணி 0.5 அப்படின்றத செட் பண்ணிங்க. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வீடியோ வேணுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிங்க. அடுத்து ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட சாங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த பிஜிஎம் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதும் ப்ளே ஆகுது எனக்கு தேவை அப்படின்றதுனால ப்ளஸ் சிம்மில் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு மேலே உள்ள இன்ட் ஆப்ஷனை கொடுத்து பேக் வந்துடுறேன். அடுத்ததான் அந்த லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு இப்போ நம்மளோட ஃப்ரேம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இந்த ஃப்ரேம் இமேஜை நான் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் அந்த ரெண்டு பார்ட்டுக்கு பண்ணிக்கலாம், இந்த அளவு போதும் அப்படினால மேலுள்ள பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி செகண்ட் ஆவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டா எக்ஸஸாக உள்ளதெல்லாம் கட் ஆகி இந்த அளவு உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகும். இப்போ ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ண வீடியோட ப்ரிவியூ வந்து பார்த்துருங்க. இந்த மாதிரி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மெட் வந்து சப்போர்ட் ஆகும் அதை வச்சுட்டு கீழே உள்ள சேவஸ் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டாயி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட தமிழ் இன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.